தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே எங்க இருக்க ஹாஸ்டல் தாம்பரம் அப்பா அவ்வளவு தூரத்திலயா ஆமா அப்பதான் கார்த்தி என்ன பாக்க வரமாட்டாரு ரொம்ப சந்தோஷம் சித்ரா எனக்காக நீ இங்க இருந்து விலகி போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா என்ன செய்யணும் சொல்லு எனக்கு சமைக்க தெரியாது சும்மா சமைக்கிறேன்னு கமிட் பண்ணிட்டேன் எனக்காக சமையல் செய்ய இதெல்லாம் பெரிய விஷயம் விடு அசத்திடலாம் வா போலாம் நீ போய் காய கட் பண்ணு ना बेडशीट अलसी पोट्टु वंदरें सरी अलसी पोट्टु सीकर वंदरें आड़ी पावी इवलो अपावियार कलेव सरी नमकेन इवले समेल पनी इवा पेरे केड़तिक पोरा ना सुन्नत नंबी अवलो पोईटा इरे इरे முடியதரா இல்லனமா சாம்பாரா வாசம் குமுன இருக்குமா நல்ல
என்ன இருக்கும் போல இருக்க? ஆஸ்மா மூக்க தொலைக்குதுமா. என்ன அழகா சமைச்சிருக்கா, வாசனைய தூக்குது. என்னன்னோ பண்ணிருக்கா போல இருக்குமா. சாப்பாடு வைக்கிற அழகே அழகு. அத பாரு என்னது அது, எட்ட கூட மாட்டேன் பாருமா. போதும் 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 போதும், பரிமாறுறது கூட ஒரு அழகா இருக்குல்ல. பாருமா கூட்டு பொரியல் சாம்பார் கல்யாண விருந்து மாதிரி பண்ணி வச்சிருக்கா. நல்லாதான் சமைச்சிருக்கா கார்த்தி. சாப்பிடுவா. சாம்பாரை சாப்பிட்டுட்டு என்ன பாராட்டி என் கைக்கு மோதிரமே போட போற கார்த்தி. என்ன மோதிரம் சொல்றா? நினைச்சா உன் கழுத்துக்கு செயினே போடணும் போல இருக்கு. பாக்கெட்ல 10 ரூபாய் முழுசா இருக்காது, செயின் போட போறாரா செயின். என்னாச்சு கார்த்தி, ஏன் எல்லாம் துப்பிட்டீங்க? அம்மா ஏற்கனவே பிரஷர், இப்படி உப்பள்ளி போட்டா எகிரிடும். என்னது இவ்வளவு உப்பாவா? கடல் தண்ணி மாதிரி உப்பா இருக்கு. என்ன கார்த்தி சொல்ற, எப்படி உப்பு கரிக்கும்? நான் 2 டீஸ்பூன் தானே உப்பு போட்டேன். அப்புறம் எப்படிமா இவ்வளவு உப்பா இருக்குது? அத்தை எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, ரசம் வைக்கிறதுக்கு மிளகு இடிச்சிட்டு இருந்தேனா, அப்போ சாம்பார் கொதிச்சுச்சா பாருன்னு மாலதி கிட்ட சொல்லி அனுப்பின. ஒருவேளை அவதான் உப்பள்ளி போட்டாலோ? ஏண்டி ஏண்டி பண்ணாட பண்ணாட, ஏண்டி உனக்கு இந்த புத்தி? அவ நல்லா சமைச்சிட்டாக்கா, உன்னை விட்டு அவளை கல்யாணம் முடிவு நினைச்சியா? ஏமா ஏன் இந்த திருட்டு சிறுகிய எதுக்கு சமையல் கட்டுப்பக்கம் விட்ட? பாரு நீ நல்லா சமைச்சிருக்க, அதுல உப்பள்ளி போட்டு உன் சமையலே கெடுத்துட்டா பாரு. மாலதி இந்த மாதிரி கேடுகட்ட குணம் எல்லாம் நல்ல குடும்பத்துக்கு ஆகாதுமா. அத்தை உங்க யாருக்குமே உண்மை தெரியாது, இந்த சாம்பார வச்சதே நான் தான், நான் ஏன் உப்பள்ளி கொட்ட போறேன்? மாலதி ஏன் இப்படி போய் பேசுற? நான் வச்ச சாம்பார நீ வச்சதா சொல்ற? அப்போ ஐயோ 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 என்னடி ஆச்சு உனக்கு? என் அண்ணன் பொண்ணை இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறியே. ஐயோ டேய், இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா? அடே அடே அடே, உன் பொண்டாட்டிக்கு என்னடா ஆச்சு, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறா. பாக்க பைத்தியம் மாதிரி இருக்கிற, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாத, என்ன ரெண்டு கண்ணத்திலயும் பலார் பலார் நரைஞ்சு இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது, எங்கயாவது லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஓடி போயிடுன்னு மிரட்டாத. ஏன் சித்திரம் அப்படி டிராமா ஆடுற? ஏற்கனவே நம்ப வச்சு கழுத்தருத்த, நீ தானே லேடிஸ் ஹாஸ்டல் போக போறேன்னு சொன்ன. இந்த வீட்டுல இருந்தா கார்த்திக் கழுத்துல தாலி கட்டிட்டு வர நீ தானே சொன்ன? என்னடி சும்மா ஏண்டி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்க, இனிமேல் என்னால சித்திரவதை அனுபவிக்க முடியாது, என்ன கொண்டுடுங்க.
இன்னொரு தடவை சித்ரா பத்தியா தப்பா சொன்ன மகளை கழுத்து நெரிச்சே கொன்றுவோம் உன்னை. ஜாக்கிரதை. அம்மாடி சித்ரா, உன்னை அவ ஏதாவது திட்டினாளா? அடிக்கிறேன்னு சொன்னாளா? அப்படி அடிக்கிறேன்னு சொல்லி இருந்தா ஏன் கிட்ட சொல்லு, அவ கைய கால உடைச்சிடற. விடுங்கத்த, அதுக்கு சேர்த்துதான் கார்த்தி இப்ப அவளை அடிச்சிட்டாருல, இப்பவாவது அவளுக்கு புத்தி வந்திருக்கணும். அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குதத்த. ஐயோ என் தங்கம், நீ நல்லா சமையல் பண்ண, அதுல அவ உப்பள்ளி போட்டு கெடுத்துட்டா. என் செல்லம், நீ கவலைப்படாத, உனக்காக இன்னசென்ட் சமையல் ஏதாவது இருந்தா நான் பண்றேன். தள்ளிடியே எரிஞ்சுக்கிட்ட. ஏண்டி அடி முட்டாள் அடி, நீ கொத்தாத பாம்பு எங்கேயாவது இருக்கா? ஏன் பேச்சு போய் நம்பிட்டியே? அதுவும் நான் இருதல கொல்லி பாம்பு, நீ எப்படி போனாலும் நான் கொத்துவேன். என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நீ யாருடி? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏண்டி இப்படி சித்திரவதை பண்ற? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னால நான் செத்து செத்து பொழைக்கிறேன். என்னால ஏன் வீட்டுக்கு போக முடியாது? பிளீஸ் என்ன விட்டுடு. மாட்டேன், விட மாட்டேன். நான் ஏன் உன்னை பழி வாங்குறேன்னு போக போக உனக்கு புரியும். பானுவோட ராசி நல்லா இருக்கு, இல்லனா வேணான்னு சொன்ன சம்பந்த கைகூடி வருமா? இத விட்டா வேற சம்பந்தமும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் காரணம் சத்யா தான் ஆண்டி. அவர்தான் பிடிவாதமா இருந்து அவங்க அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. என்னமோ எல்லாம் அந்த ஆண்டவனோட கருணைதாம்மா. என் பொண்ணு பானு கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அப்புறம் எனக்கு எந்த குறையும் கிடையாதுமா. அந்த பையன் என் பானுவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ராஜா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. பானு, நீ போய் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிமா. சரி. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன ராஜ தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. ஆமா, உன் கேஸ் எப்ப முடியுது? வந்தது வராதமா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? வந்த விஷயத்தை பேசுமா? சரிடா. என் பையன் கட்டினா இந்த பொண்ணதான் கட்டணும்னு அடம் பிடிக்கிறான். எங்களுக்கும் உங்க பொண்ண பிடிச்சிருக்கு. எங்க சைட்ல எந்த பிக்கல் புடுங்கலும் இல்ல, ஒரே பையன்தான். அதெல்லாம் தெரியுமா? எனக்கு பேசி தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அத பேசிட்டா தட்ட மாத்திக்கலாம். பொண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்க? கல்யாண செலவுக்கு எவ்வளவு பணம் தருவீங்க? உங்களுக்கு வேணும்னா பொண்ணுக்கு நகை நட்டு போடணும், அது உங்களுக்கே தெரியும். அத நான் சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா எத்தனை பவுன் போடுறீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்னோட நகை கொஞ்சம் இருக்கு, அவளுக்குன்னு சேர்த்து வச்ச நகையும் கொஞ்சம் இருக்கு.
அதையெல்லாம் போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். அதான் அந்த கொஞ்ச நஞ்சம் எத்தனை பவுன் இருக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு 14 பவுன் தேருங்க. ரொம்ப கம்மியா இருக்கே. நான் 25 பவுன் வரைக்கும் எதிர்பார்த்தேன். நீங்க முழிக்கிறத பார்த்தா நான் தெளிவா பேசணும் போல இருக்கே. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு மட்டும் 100,000 ரூபாய் கொடுத்துருங்க. இருபது பவுன் நகை, பண்டா பாத்திரம், கட்டில பீரோ எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நான் என் பையனுக்கு கார் கீர் கேட்க மாட்டேன், ஏன்னா அது உங்களால முடியாது, அது எனக்கும் தெரியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டு சீதனமா சீர் வரிசை எதுவும் வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்ப உங்க பையன் பெயில்ல தான் வெளியில இருக்கான். நாளைக்கே அவனை திடீர்னு போலீஸ் உள்ள வச்சுட்டா அவ்வளவுதான், அவனை வெளியே எடுக்கிறது கூட நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம். அதுக்குதான் எங்க சக்திக்கு அவ்வளவு கொடுக்க முடியும்னு தோணலம்மா. அப்படின்னா கல்யாணமே நடக்காது, இது என்னோட முடிவு. சம்பந்தம் பண்ண வந்த இடத்துல எப்படியா பேசுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட தான் ஒண்ணா குடும்பம் நடத்தணும், அத ஞாபகம் வச்சு பேசு. நீங்க சும்மா இருங்க, ஏன் முடிவுதான். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கல்யாணத்தை நடத்தி தரோம். சும்மா சொல்லாத தம்பி, கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிச்சு வச்சனாலதான் உங்ககிட்ட நாங்க ப்ராமிஸ் பண்றோம், நீங்க கேட்ட மாதிரி கல்யாணத்தை சிறப்பா பண்ணி தரோம். அப்படின்னா தட்ட மாத்திக்க வேண்டியதானே, என்னங்க? ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். கல்யாணத்தை பத்தி பத்திரிகை அடிக்கிறத பத்தி நாங்க தரகர் கிட்ட சொல்லி அனுப்புறோம். ராஜா வீட்டுக்கு வாப்பா, தேதி குறிச்சு சொல்றோம். சரியா? அப்ப நாங்க கிளம்புறோங்க. சரிங்க சரிங்க, போயிட்டு வரோம். வாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு ராஜா. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? இவன் என்னடானா முடியும்னு சொன்னதுனால தட்டை மாத்திட்டோம். எங்க அம்மா போறது பணத்துக்கு? அம்மா, என் ஃப்ரெண்ட் கிட்ட அங்க எங்கன்னு கேட்டு அரேஞ்ச் பண்ணிரலாமா? அம்மா, நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? பானு என் பொண்ணு மாதிரி, உங்களுக்கு தேவையான பணம் நான் தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாமா, எவ்வளவு செலவானாலும் என்னோட பொறுப்பு. கவலைப்படாத பானு, நீ ஆசைப்பட்ட சத்யா உனக்கு புருஷனா வருவான், உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கவலைப்பட
பாரடி பெண்.